வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வட திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் சிவன் கோவிலின் ஸ்தல வரலாறும் மற்றும் அதனுடைய சிறப்பம்சங்களையும் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கிறோம் திருமுல்லை வாயில் திருமுல்லை வாயிலுக்கான பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா இப்பகுதி செம்பக காடுகளால் மூடப்பட்டிருப்பதால் இது செம்பகவனம் என்றும் அழைக்கப்படுகிறது திருமுல்லை வாயில்ன்ற பெயரில் இரண்டு ஸ்தலங்கள் வந்து பாடப்பட்டிருக்குது ஒன்று தெற்கே சீர்காழிக்கு அருகே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இரண்டாவது சென்னை திருமலைவாயில் உள்ள சிவன் கோயிலாகும் சிறப்போடு விளங்கிய தலத்திற்கு ஒரு தல புராணமும் இறைவனான மாசிலாமணேஸ்வரருக்கும் இறைவியான நாயகிக்கும் பல பாடல்கள் வந்து இங்கு பாடப்பட்டிருக்கிறது மேலும் இக்கோவிலை பற்றின குறிப்புகள் வந்து எதன் மூலியமாக நமக்கு தெரிய வருதுனா சுந்தரருடைய பாடல்கள் மூலியமாகவும் சங்ககால பாடல்களான பத்துப்பாட்டு பட்டினப்பாலை ஆகிய நூல்கள் மூலியமாகவும் ஒட்டக்குத்தருடைய உலா மூலியமாகவும் இக்கோவில் பற்றிய பழமையும் சிறப்பும் நமக்கு தெரிய வருகிறது இக்கோவிலை கட்டிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னன் தொண்டைமான் இளந்தரேன் என்று குறிப்பிடப்படுகிறார் இந்த தொண்டைமான் இளந்தரேனருடைய காலத்துக்கு பார்த்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோவில்கள் வந்து கற்களால் அமைக்கப்பட்டது இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் தான் வந்துட்டு கோவில்கள் எல்லாமே கற்களால் அமைக்கப்பட்டது அதற்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயில்கள் எல்லாமே செங்கற்களாலும் கூரைகளாலும் வேந்ததாகவே தான் அமையப்பட்டுள்ளது இப்போ இந்த கோயிலுடைய அமைப்பு பற்றி நாம் காண்போம் கோவிலுடைய அமைப்பு தெற்கில் உள்ள ராஜகோபுரம் தான் இவ்வாலயத்தின் பிரதான நுழைவாயிலாக கருதப்படுகிறது தெற்கு கோபுரத்தின் முன்பு ஒரு பதினாறு கால் மண்டபம் உள்ளது சுவாமி விமானம் இங்கே பார்த்தீங்கன்னா கஜ பிரஷ்டை அமைப்பு உடையது கஜ பிரஷ்டை அமைப்புன்றது யானையின் பின்புறம் இருப்பது போன்ற அமைப்புடையதான் கஜ பிரஷ்டை அமைப்பு இக்கோவில் தலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களில் இருபத்தி ரெண்டாவது தலமாக போற்றப்படுகிறது தான் இந்த கோவில் இதன் இக்கோவிலில் உள்ள லிங்கம் வந்து மனித கைகளால் தொடப்படுவதில்லை மேலும் இக்கோவிலின் பிரதான கோபுரம் ஐந்து அடுக்குகளை கொண்டது மற்றும் இரண்டு தாழ்வாரங்களையும் கொண்டது இக்கோவிலினுடைய நந்தி சிலை பார்த்தீங்கன்னா கருவறையை நோக்கி இல்லாமல் கிழக்கு நோக்கி கோவில் வாசலை பார்த்து உள்ளது தான் இக்கோவிலுடைய மற்றொரு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது இப்போ இக்கோவிலை பற் கோவிலை கற்றிய தொண்டைமான் பற்றிய குறிப்புகளை பற்றி நாம் காண்போம் மன்னன் தொண்டைமான் தொண்டைமான் இளந்திரையன் என்று அழைக்கப்படும் மன்னன் தொண்டைமான் சங்ககால சோழர்கள் வம்சத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார் சங்ககால சோழர்களான இளைஞர் சின்னி அவருடைய மகனான கரிகாலன் கரிகாலனுக்கு வந்து மூன்று மகன்கள் உள்ளார்கள் நலங்கில்லி நெடுங்கில்லி கில்லி வளவன் இவர்கள் அனைவரும் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் இந்த கில்லி வளவன் மூன்றாவது மகன் கரிகாலனுடைய மூன்றாவது மகனான கில்லி வளவனுக்கும் நாகா மணிபல்லா தீவை சேர்ந்த நாக இளவரசிக்கும் பிறந்த மகன்தான் இந்த தொண்டைமான் இளந்தரியன் என்று கருதப்படுகிறார் இச்செய்திகளை மணிமேகலை காப்பியும் மூலமாக தொண்டைமான் பற்றிய செய்தி வந்து தெரிய வந்துள்ளது இவர்தான் பல்லவ வம்சத்தை தோற்றுவித்ததாகவும் கருதப்படுகிறது இது பற்றிய குறிப்புகள் சங்ககால பாடல்களான பத்து பாட்டு பட்டினப்பாலை சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய குறிப்புகள் அருணகிரிநாதர் குறிப்புகள் உருத்ரங்கனார் இவர்களுடைய குறிப்புகள் மூலமாக இச்செய்திகள் வந்து நமக்கு தெரிய வருகிறது பொதுவாக இக்கோயிலுடைய எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பதை பற்றி நாம் ஆராயும் போது சுந்தரருடைய குறிப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பு இக்கோயில் கட்டப்பட்டதாக நமக்கு தெரிய வருகிறது மேலும் சங்ககால பாடல்களான பத்து பாட்டு பாளையில் குறிப்பிடுவதால் சங்ககால பாடல்களின் போது கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு ஆகிய காலகட்டத்தை தான் குறிக்கிறது எனவே கிபி மூன்றாம் நூற்றாண்டில் அக்காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இது கருதப்படுகிறது எனவே தற்போது தற்போதைய நிலவரப்படி இக்கோயில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்